நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோ ஏமாப்போம் பிணியறிவோம் படிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை எல்லாராலும் இன்பமே யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் எமனே வந்தாலும் மையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கேன் சூட்டினேன் சொன்மாலை இடராளி நீங்குகவே என்று பொகியால் வாரும் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் ஞானருக்கு ஞானத்தமிழ் என்று ஞானத்தமிழை பூதத்தாழ்வார் பாடினார். சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். திருநாவுக்கரசர் பாடிய முதல் பதிகம், முதல் பாட்டு கூற்றாயினவாறு விளக்கலீர். கூற்றாயினவாறு விளக்கலீர், கூற்றாயினவாறு விளக்கலீர். நாமார்க்கும் குடியல்லோம் அவனை அஞ்சோம். நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோ நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோ நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோ நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை எல்லாராலும் இன்பமே யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் எமனே வந்தாலும். இந்த பாடலை படித்துவிட்டுத்தான் மகாகவி பாரதி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாடல் பாரதி பாடுவதற்கு கருவாக அமைந்தது நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்ற திருநாவுக்கரசரின் பாடல். மற்றொரு மிக முக்கியமான பாடல் தன் கடன் அடியேனை தாங்குதல். தன் கடன் அடியேனை தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. தன் கடன் அடியேனை தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. தன் கடன் அடியேனை தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற பெயரில் ஒருவர் நூல் ஒன்றை எழுதினார். திருவி கல்யாண சுந்தரனார், திருவி கா தமிழ்த்தென்றல் என்று அழைக்கப்படுகின்ற திருவி கா என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற பெயரில் நூல் எழுதினார். படுக்கை பிதற்றல், பெண்ணின் பெருமை எழுதினாரே திருவி கா, அவர்தான் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற பெயரில் நூலினை எழுதியவர். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற வாசகத்தை முதல் முதலிலே குறிப்பிட்டவர் திருநாவுக்கரசர். தன் கடன் அடியேனை தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று பாடியவர். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று பாடியவர் திருநாவுக்கரசர்.
தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியே, தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியே, இசையையும் தமிழையையும் இணைத்து ஒன்றாக பார்ப்பது என்பது புலவர்களுக்கு மட்டுமல்ல, பின்னாளிலே வந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சங்கத்தமிழ் மூன்றும் தா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எமக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று அவ்வை பாடினார். சங்கத்தமிழ் மாலை, சங்கமுகத்தமிழ் என்று ஆழ்வார்கள் பாடினார்கள். சங்கத்தமிழ் மாலை என்று ஆண்டாள் பாடினார். சங்கமுகத்தமிழ், சங்கமணித்தமிழ் என்று திருமங்கை ஆழ்வார் பாடினார். வையம் தகலியா வார்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய, சுடராளியான் அடிக்கேன் சூட்டினேன் சொன்மாலை, இடராளி நீங்குகவே என்று என்று பொகியாழ்வாரும், அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் ஞானருக்கு ஞானத்தமிழ் என்று ஞானத்தமிழை பூதத்தாழ்வார் பாடினார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் திருஞான சம்பந்தரை பாராட்டினார். இப்படி தமிழையையும் இசையையும் இணைத்து நாயன்மார்களும் பாடியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியே என்று பாடிய பெருமை திருநாவுக்கரசருக்குரியது. சொற்றுனை வேதியன் சோதி வடிவானவன் சொற்றுனை வேதியன் சோதி வடிவானவன் இந்த பாடலிலே இறுதியாக வருகிற நற்றுணையாவது நம சிவாயவே. நற்றுணை நற்றுணையாவது நம சிவாயவே. மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் இந்த பாடலிலே வருகின்ற கடைசி அடி ஈசன் எந்தன் இணையடி நீலலே, ஈசன் எந்தன் இணையடி இணையடி நீலலே. நீட்டல் விகாரம் நிழலே என்ற வார்த்தையைத்தான் நீலலே என்று பாடுகிறார். சாத்திரம் பேசும் சலக்கர்கள், சாத்திரம் பேசும் சலக்கர் சலக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்ய போகிறீர். சாத்திரம் பேசுபவர்களே கோத்திரம் பார்ப்பவர்களை சாடி பேசுகிறார். சாத்திரம் பேசும் சலக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டேன், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டேன், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டேன், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் பால் வெந்நீரும் இனித்த முடையான் எடுத்த பொற்பாதமும் காணப்பட்டார். மனித்த பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தே, மனித்த பிறவி விரித்தல் விகாரம் மனித பிறவியைத்தான் மனித்த பிறவி என்று பேசுகிறார். மனித பிறவிதான் வேண்டும், பிறவாமை வர வேண்டும், மீண்டும் பிறந்து விட்டால் என்றும் உன்னை மறவாமை வேண்டும் என்று பெரிய புராணத்திலே சேக்கிலார் பெருமான் காரைக்கால் அம்மையார் பாடியதாக பாடுகிறார். பிறவாமை வர வேண்டும் என்று பாடுகிறார். அப்படி ஒரு பிறப்பு எனக்கு உண்டென்றால் என்றும் உன்னை மறவாமை வேண்டும் என்று பாடியதாக காரைக்கால் அம்மையார் பாடியதாக சேக்கிலார் பெருமான் பெரிய புராணத்திலே பதிவு செய்கிறார்.
குடித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் படித்த சடையும் பவளம்போல் பால் வெந்நீரும் இனித்த முடையான் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தே. உன்னுடைய திருமுகத்தை நான் பார்த்து விட்டால், உன் பொன்னான மேனியை நான் கண்டுவிட்டால், உன் குமிழ் சிரிப்பை நான் கண்டுவிட்டால், இந்த பிறவிதான் எனக்கு வேண்டும் என்று பாடுகிறார். மணித்த பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தே. மணித்த பிறவி, மனித பிறவியைத்தான் மணித்த பிறவி என்று பாடுகிறார். மணித்த பிறவி வேண்டுவதே மாநிலத்தே. ஆழ்வாரில் நாயன்மார்களிலே சங்கம் என்ற சொல்லை முதல் முதலில் பயன்படுத்துகிறார். சங்கம், நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக தருமிக்கு அருளினோன் கான் என்று சிவபெருமானின் சிறப்பை பற்றி பேசுகிற போது, நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி, நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக தருமிக்கு அருளினோன் கான், நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி, நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி, சங்கம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்திய நாயன்மார் திருநாவுக்கரசர், நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக தருமிக்கு அருளினோன்கான் மனம் என்னும் தோணி பற்றி, மனத்தோணியா மதிய வந்து கோலா உருவகப்படுத்துறார். மனத்தை தோணியாகவும் மதியை கோலாகவும், சினம் என்னும் கோபத்தை சரக்காகவும், மனம் என்னும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஊன்றி, சினம் என்னும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது, திருநாவுக்கரசரியினுடைய பாடல்களில் அடிப்படை மந்திரமாவது நீரு என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். யாரினுடைய பாடல்கள் அடிப்படை மந்திரமாக கருதப்படுகிறது? திருநாவுக்கரசர். நான் முன்பே சொன்னேன், ஒவ்வொரு திருமுறைகளுக்கும் ஒரு தனித்த பெயர் இருக்கிறது. திருஞான சம்பந்தரை பற்றி பேசுகிற போது ஒன்றாம் திருமுறை, இரண்டாம் திருமுறை, மூன்றாம் திருமுறை திருஞான சம்பந்தருக்கு என்று பேசினோம். இந்த மூன்று திருமுறைகளுக்கும் ஒரு பொதுவான பெயர் திருக்கடைக்காப்பு. அதுபோல் திருநாவுக்கரசருக்குரிய திருமுறை நான்காம் திருமுறை, ஐந்தாம் திருமுறை, ஆறாம் திருமுறை. நான்காம் திருமுறைக்குரிய பெயர்தான் திரு நேரிசை வெண்பா. ஐந்தாம் திருமுறை திரு குறுந்தொகை. ஆறாம் திருமுறை திரு தாண்டகம். திருத்தாண்டகம் பாடியவர் யார் என்றாலும், திரு குறுந்தொகை பாடியவர் யார் என்று கேட்டாலும், திருநேரிசை வெண்பா பாடியவர் யார் என்று கேட்டாலும், திருநாவுக்கரசர் பாடிய நான்காம் திருமுறை எது, திருநாவுக்கரசர் பாடிய ஐந்தாம் திருமுறை எது, திருநாவுக்கரசர் பாடிய ஆறாம் திருமுறை எது என்று கேட்டால், ஒவ்வொரு திருமுறைக்கும் தனித்த பெயர் இருக்கிறது. திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம். திருத்தாண்டகம் என்றால் திருநாவுக்கரசு. திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம். திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் பாடியவர் என்றால் திரு மங்கை ஆழ்வார். திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம். திருத்தாண்டகம் என்றால்தான் நாவுக்கரசர். திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் என்றால் அது திருமங்கை ஆழ்வார்.
முதல் முதலில் தாண்டகம் என்ற பாவடிவத்தை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் என்பதனால்தான் இவரை தாண்டகவேந்தர் என்று சொல்லுகிறோம். திருநாவுக்கரசர் நிறைவு பெறுகிறது. காடவர்கோன் கலர் சிங்கர் என்று அழைக்கப்பட்ட இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவன் காலம், வேளாளர் குலத்திலே பிறந்த திருவெற்றியூரில் சங்கிலியாரையும், கணிகையர் குலத்திலே பிறந்த பறவையாரை திருவாரூரிலேயும் மணந்து கொண்டவர்